வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பத்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கோவார் மொழியிலிருந்து சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவார் மொழியில் டு ஸ்ட்ரைக் எனப்படும் ஆங்கிலச் சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு பதம் என்னவெனில் டிக் என்பதாகும். டிஐகே. டிக் எனப்படும் சொல்லில் தாக்கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் தாக்க என்றே படிக்கலாம். அவர் படிக்கையில் டிக் எனப்படும் சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் எழுத்து ஓசைகளில் பயன்படுத்துகிறேன். டிக் தாக்க, டு ஸ்ட்ரைக், டு அட்டாக் என்ற பொருளில். டிக் எனப்படும் சொல்லோடு ஆ எனப்படும் உயிரெழுத்தை முன்னிட்டிட்டு அடிக்க என்று படிக்கலாம், டு ஸ்ட்ரைக் என்ற பொருளில். மேலும் கோவார் மொழியில் டு கிவ் எனப்படும் ஆங்கிலச் சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் டிக் என்பதாகும். டிஐகே. டிக் எனப்படும் சொல்லில் தாக்கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நேரிட்டு படுத்தோம் என்றால் இடுக என்று படிக்கலாம். சூத்திரமாக டிக் எனப்படும் சொல்லில் உள்ள தாக்கா என்ற எழுத்துக்களை பின்னிலிருந்து நீங்கள் முன்னோட்டு படியுங்கள். கொடு என்றே படிக்கலாம். த தமிழ் வேர்ட் ஃபார் டு ஸ்ட்ரைக் இஸ் தாக்க. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் டிக். த தமிழ் வேர்ட் ஃபார் டு கிவ் இஸ் இடுக, கொடு. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் டிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் இன்னும் சந்திப்போம். வணக்கம்.